ஹே கைஸ் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அகிலன். டுடே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்ன சொல்கிறது, இந்த வ்ளாக் என்ன இதை பற்றினா, இப்போ நான் வந்து சண்டே வந்து ஒரு காம்படிஷன் பண்ண போகிறேன். மிஸ்டர் தமிழ் காம்படிஷன் வருது. இப்போ நான் வந்து கரெக்டாக கேம்ப் பார்த்து மேபி பேசிட்டு பேச முடியாது, பிகாஸ் நான் வந்து டிரைவிங்கில் இருக்கேன். ஸோ அதனால் அப்படி தான் பேச முடியும். இந்த சண்டே வந்து ஒரு காம்படிஷன் பண்ணுறேன். சரி, அந்த வ்ளாகாக ஒன்று போடுவோம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஐடியா வந்துச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வ்ளாக்லாம் போட தேவை. லாஸ்ட் நான் வந்து கோவாவில் பண்ணது, நான் வ்ளாக் அவ்வளோ காம்படிஷன் போடலை. சரி, இது போடுவோம் நம்ம, ஏன்னா காம்ப் ஃபுல்லாகவே காம்ப் போடுற மாதிரி இருக்கா. சரி, அதனால் வந்து இது ஒரு மிக்ஸ்டு ப்ளாக் மாதிரி, இன்னிலேருந்து என்ன பண்ணுறன்ற மாதிரி காட்டலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன எங்கே இப்போ போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செங்கல்பட்டு போயிட்டுருக்கேன். லேப்டாப் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருந்தேன். யூஸ் பண்ணி மதர் போர்டு போய் கேள்வி போட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணாமல் இருந்ததாக மதர் போர்டு போயிடுச்சு, போர்டு போயிடுச்சு. ஸோ அதனால் போர்டு மாற்றினேன். அந்த லேப்டாப் வந்து வாங்கும்போது 1 lakh நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. சரி பண்ணேன், சரி ஐ மீன் எடிட்டிங் பண்ணலான்னு வாங்கினேன். பட் எடிட்டிங்கை என்னால் அவ்வளோ கற்றுக்க முடியல, ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் வாங்கினேன். சரி கேமிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு. சரி கேமும் விளையாடல, கேம் தான் ஒரு டைம் விளையாடி ப்ளே ஸ்டேஷனில் இருக்கும்போது விளையாடி போர் அடிச்சு கேம் பண்ணவே பிடிக்கல. சரி நம்மளோட கேம் தான் இப்போ மாறிடுச்சுல. ஸோ நான் லேப்டாப் வாங்கினது நான் போயிட்டுருக்கேன். அது ஆல்மோஸ்ட் கொடுத்து 1 month ஆயிடுச்சு. அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. சரி போகிறதுக்கு டைம் இல்லை எனக்கு. சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு லேப்டாப் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். சரி அப்படியே ஹேர் கட் பண்ணிட்டேன். ஹேர் கட் கட்டாக தான் இருக்கு. ஏன் கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு காம்படிஷனில் உள்ளே போவோம் பழைய மாதிரி. ஹேர் வளர்த்தது வேறு ரீசன், அப்படினால இப்போ நான் வெட்டுறது வேறு ரீசன். ஸோ அதனால் இப்போ நான் காம்படிஷன் போய் காம்படிஷனுக்காக நான் ஹேர் இன்றைக்கி வெட்டுற போகிறேன். சண்டே வந்து காம்படிஷன் வந்து என்னுடைய பிரதர் வந்து நடி பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய கிளைண்ட்டு சிவா பிரதர் தான் எனக்கு. ஸோ அவர் வந்து வந்துட்டு இருக்காரு, அவர் திருச்சியில் இருந்து. ஸோ அவர் கூட தானே காம்படிஷன் பண்ண என் கூட வந்து வரப்போறாரு ஹெல்த்துக்காக. ஸோ இப்போ நான் போயிட்டு லேப்டாப் வாங்கிட்டேன். தென் இன்னிலேருந்து நான் ஒர்க் அவுட் வந்து என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு போய் லேப்டாப் வாங்கிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். லேப்டாப்பு லேப்டாப் வாங்கினேன் வேறு இடம், இது பக்கத்துலேயே சர்வீஸ் சென்டர் இது. ஸோ இங்கே கலெக்ட் பண்ண வந்துருக்கோம். லேப்டாப் வந்து வாங்கிட்டேன். லேப்டாப் என்ன ஃபால்ட்னா போர்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு போர்டு போயிடுச்சுன்னு பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு லேப்டாப் ப்ரைஸ் வந்து கரெக்டாக 1 lakh இது. சரி போர்டு போயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு 20,000 ஆச்சு வரும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். என்னடா இந்த டைமில் காம்படிஷன் 20,000 ஆயிடுச்சு என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்து சொல்லிட்டு 3,750 வாங்கினாங்க. அதுக்கு எங்கள் அம்மா திரிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணாமலே லேப்டாப் ப்ராப்ளமான ஒரே நீ தண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒழுங்கு மாதிரி லேப்டாப் சரி பண்ணி எடுத்துட்டு வந்து ஆஃபீஸில் எடுத்துருந்து வைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ முடி வெட்டலான்ட்ருக்கேன். முடி வந்து நான் எப்போ எங்கள் ஊரில் வெட்ட முடியாது, வந்து செங்கல்பட்டில் வெட்டலான்னு சொல்லிட்டு ஒரு போகிறேன். அந்த கடை நல்லாயிருக்கும். லாஸ்ட் காம்படிஷன் மேபி லாஸ்ட் போன வருஷம் நாங்கள் வெட்டியிருக்கேன். ஸோ இந்த காம்படிஷன் போய்ட்டு அங்கே வெட்டுவோம் பார்ப்போம். சொல்லியிருக்காங்க பட் நாட் கன்ஃபார்மாக தெரியல, போனதும் தெரியும். பட் ஆனால் 85% ப்ரீ சார்ஜிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீ சார்ஜிங்
வந்து நல்லதாக இருக்கும். பிகாஸ் நான் ஓரளவுக்கு ரிலாக்ஸாக பண்ணலாம், அறுக்க பிறகு சாப்பிட தேவையில்ல, ரிலாக்ஸாக பொறுமையாக லோட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். என்னென்ன அப்டேட் பண்ணுறேன், எங்கே போயிட்டுருக்கு பற்றி ஆலந்தூர் போயிட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு காம்படிஷன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் காம்படிஷன் அங்கே பண்ணியிருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் டாப் 10 வந்தேன் அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த காம்படிஷனே ஃபஸ்ட் ஸ்டேட் லெவல் போகிறாங்க, ஸோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நாங்கள் வந்து 7:00 முன்னாடி வந்துட்டு வந்தாங்க. வெயிங் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணல, பட் நான் ஏன் ப்ரியாரிட்டியாக வந்தேன்னா 10:00 ப்ரீச் வச்சுன்னு சொன்னாங்க. இப்போ நான் அறுக்க பிறகு 9:00 வெயிங் கொடுத்துட்டு 10 மணிக்கு உடனே காம்படிஷன் பண்ணால் அது வந்து வேஸ்ட்டு, சாப்பிடுற டைம் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 டேஸ் நாங்கள் கார்ப் கட் பண்ணிவிட்டு அடுத்து நாங்கள் வந்து வெயிட் கொடுத்துட்டு நாங்கள் கார்ப் லோட் பண்ணுறதுலாம் எங்களுடைய டயட் மாற்றுறதுலாம் உடம்போட பாடி கண்டிஷன்ஸே மாறும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வெயிங் ஸ்டார்ட் பண்ணி முதலாக கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் என்னால் அது ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா ஏசி இல்லாமல் இருக்கவே முடியல, அது டாக்டரை போய் செக் பண்ணலான்றேன். ஸோ அதனால் படுத்துட்டு ஏசி போட்டு வெளியில் கொஞ்ச நேரம் ஏசி இல்லாமல் கூட என்னால் நார்மலாகவே இண்டக முடியல. வெயிலாக வச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி எதுவும் வெயில் இல்லை, ஏசியும் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக காம்படிஷன் அப்போ தான் இந்த கார் ஏதாவது ஏசி ப்ராப்ளம் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2 நாள் ஏசி ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இன்றைக்கி தான் தெரியல ஒரு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதனால் படுத்துட்டேன், எங்கள் அக்காவை கார் பிடிச்ச சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நான் அந்த கார் நான் ஷிஃப்ட் ஆகிடுவேன். ஸோ வெயிட் கொடுத்துட்டு என்ன வெயிட் இருக்கேன் ஏதுன்னு சொல்கிறது. வெயிங் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ என்ன கேட்டகரி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா 70 கேட்டகரி பண்ணுறேன். வெயிங் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுட் லோட் போயிட்டுருக்கேன். சிக்கன் நானே பெப்பர் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணி தருவேன்டா சிக்கனு. ஸோ இந்த ரெண்டு நாளாக சாப்பிட்றேன். ரைஸு, ஸ்வீட் போட்டோ, ப்ரெட்டு, அப்புறம் வந்து மில்க் மேடு. ஸோ பற்றி இது மட்டும் லோட் பண்ணிவிட்டு காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறும் போது லைட்டாக சால்ட்டு போட்டு சாப்பிடுவேன். ஸோ தம்பி வாங்கிட்டு போயிருக்கேன். ஸோ லோட் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்லோவாக சாப்பிட்டு வாக் பண்ணணும். ரிலாக்ஸ் சைட் செஸ்ட் வித் யுவர் காஃப் மசில். ரிலாக்ஸ் ட்ரங்க் நம்பர் கரெக்டாக எடுத்து குத்துங்க. பேக் டபுள் பைசெப்ஸ் வித் யுவர் ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் குவாட்ஸ். கேஜ் கேட்டகரி ஃபைனல் கால், ரெடியாக இருங்க ஸ்டேஜுக்கு. 80 கேஜ் கேட்டகரி ஃபர்ஸ்ட் கால். ரிலாக்ஸ் ஃப்ரண்ட் அப்டமன் டை மசில். Relax, body. Relax, thank you. Thank you, please go back.
சாக் நம்பர் 62 and 91 நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜட்ஜஸ் செலக்ட் ஒன் ஃப்ரண்ட் டபுள் வைசர்ஸ் relax side chest cup with your cup muscle relax back double biceps with your hamstring and cup muscle relax front abdomen time muscle thank you relax thank you please join your line காம்படிஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்வது, ஏன்னா நான் வந்து டஃப் ஃபைவ்ல வரல. இல்லை எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, நான் டஃப் ஃபைவ்ல வரல. தப்புன்னு சொல்ல முடியாது, கேட்டகரி வந்து செம்ம டஃப்பாக இருந்தது. 24 பேர் ஏறினாங்க, எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அவங்களும் அத்லெட்ஸை நான் பாராட்டணும், சூப்பராக இருந்தாங்க எல்லாருமே. ஸ்டேஜ் அங்கே இருக்கவங்களே சொல்லி தான் அனுப்புனாங்க கேட்டகரி டஃப்பாக இருந்தது. அது ஏன் நேரமாக என்னன்னே புரியல. நான் ஏற கேட்டகரியில் எப்பயுமே இது வரைக்கும் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் சரி, ஃபெடரேஷனாக இருக்கட்டும் சரி, எப்பயுமே நான் ஏற கேட்டகிரிலாம் வெறி பேர் வந்து நிற்பானுங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு தோணுது. நான் ஆஃப் போயிடலான்னு பார்க்குறேன், பட் ஆஃப் போனான்னு சொன்னால் ஆஃப் போ வேணான்னு சொல்கிறாங்க. 2 மந்த்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் மைண்ட் அளவில் மைண்ட் செட் அளவில் என்னால் இருக்க முடியல. ரொம்ப டிப்ரெஸ்டாகுது எனக்கு அதே பண்ணுறதில்ல. பட் என்னென்னு இப்போதுமே முடிவு பண்ணக்கூடாது. வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா டயட்டில் மட்டும் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டயட்டு இருக்கணும்னு இல்லை, டயட்டுன்றது பாடி பில்டர்ஸோடைய லைஃப் ஸ்டைல் அது. ஸோ அது ஒன்று எனக்கு கச்ச மச்சலாம் இனிமேல் சாப்பிட போகிறது இல்லை. ஸோ அதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளாக் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போவுமே எதனா மைண்ட் அப்செட் ஆனால் எனக்கு அப்லோட் பண்ண மாட்டேன், ரீ வ்ளாக் அது மாதிரி கேன்சல் ஆயிருக்கு. பட் இதை நான் அவ்வளோ தூரம் எடுத்துட்டேனேன்னு சொல்லிட்டு நான் ரெடியாக போடணும். ஸோ ப்ளஸ்ஆர் மைனஸ்னு முடிவு தான் பண்ணேன், இந்த வ்ளாகை நான் போடுறேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு இப்போ நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் சாப்பிட்றதா இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறேன். இப்போதைக்கு சாப்பிடணும், 1 லிட்டர் வாட்டர் மட்டும் குடித்தேன். குடிச்சிட்டு உடம்பு டீஹைட்ரேட் ஆச்சு, அதனால் வந்து ஓஆர்எஸ் கலக்கி குடிக்கணும். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒரு ஜூஸ் வாட்டர் மேலே குடித்தேன், டீஹைட்ரேட் ஆகிடுச்சு இல்லை, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்கோ ஆகணும். குடிச்சு முடிச்சுட்டு உடம்புக்கு சால்ட்டு பொட்டாசியம் எல்லாத்தையும் உள்ளே அனுப்பணும், கிளம்புவாது எனக்கு கையே. ஸோ அதை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு, உடம்பு சரி பண்ணிவிட்டு அடுத்து மைண்டை சரி பண்ணணும். மைண்ட் எப்படி சரி பண்ணால் ரிலாக்ஸ் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து கொஞ்சம் மனசை சரி பண்ணணும். மனசை எப்படி சரி பண்ணால் கொஞ்சம் காமாக இருக்கணும், கொஞ்சம் அப்படி சாங்ஸ்லாம் கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ், அதை பற்றி யோசிக்காமல் தோத்துட்டுமே அப்படி அப்படின்னா. எனக்கு தோல்வியெலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் 1 வருஷம்லாம் தோற்றுருக்கேன் தொடர்ந்து. அடுத்து செகண்ட் இயர் பண்ணி செகண்ட் டைம் தான் மெடலாக வாங்கினேன். இந்த வருஷத்தில் இந்த முடிக்கணும்னு நினைக்கும் போது ஒரு கஷ்டத்தோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு வெறி ஏறுது எனக்கு அடுத்து பண்ணணும். பட் ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ ட்ரைனஸ் இல்லை, அவ்வளோதான், ட்ரைனஸ் தான் எனக்கு கொஞ்சம் கேது ஆகிடுச்சு. ஸோ நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வ்ளாக் என்னடி சொல்லிட்டு இதை நான் கண்டினியூ பண்ணுறேன். டாட்டா, பை பை.